ஒரு வயதான ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று இங்கே வந்து ஒரு 70-75 வயசு வரைக்கும் மேலே மொட்டை மாடியில் இருந்தார். அவர் எல்லோரும் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்தியன் தாதா இந்தியன் தாதான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அந்த மாதிரியே கீழே இறங்கி போய் எல்லாத்தையுமே வந்து ஒழுக்கமாக இருக்கிறது எப்படின்றத எல்லாத்தையும் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் 75 வயசு ஆனதுக்கப்புறம் அவர் அப்படியே மாறினார். அவருடைய மனநிலை வயசுக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு. துண்டோடு இறங்கி கீழே போவார், ஏறமில் வந்து படுத்துக்கிடுவார், இங்கே படுத்து தூங்கின காலைல போயிருப்பார். சரி நீங்கள் படுத்துக்கன்றேன், படுத்துட்டு காலைல எழுந்து போவார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே திருப்பி ஒரு முதலாளி வந்து அவர் வீட்டுக்கு தகவல் சொல்லி அங்கேருந்து ஆள் வந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவர் அழுதுகிட்டே போனார். இங்கே வந்து என்னை வந்து இந்த மாதிரி இங்கேருந்து என்னை பற்றி விட்றீங்க, இவ்வளோ வருஷமாக நான் இங்கே இருந்தேன் என்னை பற்றி விட்டீங்கல்ல அப்படின்னாரு. ஆனால் போயிட்டு ஒரு ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், அவங்க வீட்டிலேருந்து இங்கே தகவல் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு. எப்போதும் வேலை தேடி வருவோரை அணைத்துக் கொள்ளும் பூமியாகத்தான் இருந்திருக்கிறது. பிழைக்க வந்தவர்கள் சிலர், லட்சிய கனவுகளை நிஜமாக்க வருபவர்கள் சிலர், செங்கல்பட்டு தாண்டி முனையில் சென்னை வரவேற்கிறது என்னும் போர்டில் இருகரம் நீட்டியபடி எல்லோரையும் வரவேற்கும் பெண்ணாகத்தான் சென்னை திகழ்வது போல் இருக்கிறது. இவர்கள் எல்லோருக்குமே இருக்கும் பிரச்சனை தங்குவதற்கான இடம் தேர்ந்தெடுப்பதுதான். அதற்கு ஒரு நாளில் 24 மணி நேரமும் தயாராக இருக்கிறது மேன்ஷன்கள் நிறைந்திருக்கும் ட்ரிப்ளிகேன் என்று அழைக்கப்படும் திருவல்லிக்கேணி. விநாயகா மேன்ஷன் திருவல்லிக்கேணியின் 2வது மேன்ஷன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன சந்தில் விஸ்தாரமாய் ஒரு விதமான ஆளுமையோடு நிற்கிறது இந்த கட்டிடம். பழமையின் தாக்கம் ஒவ்வொரு அடியிலும் தெரிகிறது. கீழே மத்தியில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி முதலாளியின் அறை, மேலே போகும் படி, அதன் பக்கம் இருக்கும் வெளிச்சம், உள்ளே தாவும் பாந்து, எல்லாமே ஒரு பழைய திரையரங்கின் நேர்த்தியோடு இருக்கிறது. நாம் அங்கு சென்றபோது அதிகாலை நேரம், பல அறைகளில் பூட்டுக்கள் தான் தொங்கின. அங்கிருந்த பலரும் 35க்கும் மேல் உள்ள வயதினராகவே இருந்தனர். பலர் ஓய்வு பெறும் வயதை எட்டியிருந்தார்கள். இரண்டாவது தளத்தில் தான் நாம் அவரை சந்தித்தோம். அவர் அறையில் பீடிங் பாட்டில்களும் கவரிங் நகைகளும் நிரம்பி கிடந்தன. தன்னை கிருஷ்ணசாமி என்று நம்மிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் வந்து +2 முடிக்கிற வரைக்கும் வந்து ஊரில் தான், உள்ள கிராமத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போல்லாம் எங்களுக்கு தோட்டம், காலையில் எழுந்திரிச்சோன்னா தோட்டத்தில் போகிறது, குளிக்கிறது, வர்றது போகிறது, அது நல்லா இதுவாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தை நாங்கள் சேல்ஸ் பண்ண பிறகு வந்து லைஃபே மாறி 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 போச்சு. எப்படி மாறிச்சு? தன் வாழ்க்கையின் வேதனைகளை மிகச் சுலபமாக கடந்த அவரால் நம்மிடம் அதை அத்தனை சுலபமாக கண்ணீர் வழியாது சொல்ல இயலவில்லை. அதுக்கப்புறம் படித்தோம். படித்ததில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நல்ல எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். லைலோ காலேஜ் தான் படித்தேன். ஜாப் கிடைக்கல, அதனால் ஏதோ சின்னதாக வியாபாரம் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அக்காவுக்கெல்லாம் திருமணம் நல்லது முடிச்சாச்சுங்க. நான் கஷ்டப்பட்டு இது பண்ண தான் முடித்தோம். இந்த மேன்ஷன் அறை
அது தரும் தனிமை அவர் குரலில் வெளிப்படாமல் இல்லை. திருமணமாகாத ஒரு சோர்வும் அவரிடம் இருக்கிறது. கேன்சல் இருக்கிறதே நம்ம வந்து மைனஸ் தாங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஒன்று கல்யாணம் காட்சி ஆகி வேறு ஃபேமிலியாகவும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சில பேர்த்தால் முடியல, முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, அவ்வளோதாங்க. எல்லோரும் விரும்பி மேன்சலில் இருக்கிறதில்ல இல்லைங்களா? 10 வருஷம் 5 வருஷம் மேன்சல்லே இருக்கணும்னு யாரும் விரும்புறதில்ல. முடியாத கட்டத்தினால தான் அவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஃபேமிலி ஆகிட்டால் எல்லோரும் போயிடுவாங்க. ஃபேமிலி ஆகாதனால ஒரு 45 வயதில் கண்முன் கவிழும் எதிர்கால குழப்பங்கள் எல்லாமே அவர் கலக்கத்திலும் அதை வெளிப்படுத்தும் குரலிலும் தெரிகிறது. ஆனால் மறுநொடியே திடீரென தோன்றி பின் மறையும் மழையும் வெயிலும் மாதிரி புன்னகையும் அவர் உதடுகளில் தென்படுகிறது. நம்ம லைஃப் ஆக திருமணம் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாத்துக்கும் இருந்தால் செய்யுது. கஷ்டம்தான், அது ஃபீலிங் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஐயோ கல்யாணம் ஆகலையே நமக்கு, நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இல்லாமல் இல்லைன்னா எப்படி மனுஷன் ஜென்மதான் கிடையாது. அது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஃபீலிங் வரதான் செய்யும் எப்பப்போ. ஏ நம்ம கல்யாணம் பண்ணால் பண்ணி இருந்தால் பரவாயில்லையே, லேட் ஆகிட்டுருக்கு இப்படியே போயிடுவோமா நம்ம, இப்படியே பேச்சர் லைஃபாகவே போட்டிடுவோமா, அப்படி சன்னியாசி மாதிரியே போயிடுவோமா. இந்த மனுஷனே சில பேர் என்ன பார்க்க சன்னியாசி இன்னும் சொல்லுவாங்க, எங்களை பார்த்தாவே கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சாமியார் மனுஷனில் இருக்காமாங்க அந்த மாதிரி மனுஷனுங்க. அந்த மாதிரி தனது வாழ்க்கையை கிருஷ்ணசாமி நம்மிடம் பகிர்ந்த விதம், 4-5 என்று அறைக்குள்ளேயே வாழ்க்கையை கழிக்கும் மனநிலை எல்லாமே நமக்கு பெரிய இறுக்கத்தை கொடுத்தது. இவரை போல எத்தனை மனிதர்கள், அவர்களிடம்தான் எத்தனை எத்தனை கதைகள், எத்தனை எத்தனை வலிகள். மேன்ஷன்களில் அவர்களின் கதைகள் நிறைந்தும் இறைந்தும் கிடக்கும் உணர்வு கிருஷ்ணசாமி கதவை பூட்டி வேலைக்கு கிளம்பிய போது தோன்றியது. பிரம்மச்சாரிகளின் சொர்க்கம் இதுதான். திருவல்லிக்கேணிக்கு இன்னொரு பெயராக இருந்தது. ஒரு காலத்தில் இது மத்திய சென்னையாக இருந்தது. சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டங்களில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து பிழைப்பு தேடி வரும் பல இளைஞர்களும் தங்குவதற்காக இங்கு கட்டப்பட்ட கட்டிடங்களை மேன்ஷன்கள் என்று அழைக்கப்பட்டன. சத்திரம் சார்ந்த கலாச்சாரம் மங்கத் தொடங்கின காலகட்டம் அது. விவசாயம் பொய்த்து போய் தென் தமிழகத்திலிருந்து பிழைப்புக்காக சென்னை வந்தவர்கள் முதன் முதலில் தங்குவதற்காக மேன்ஷன்களை கட்டினார்கள். இன்று கிட்டத்தட்ட திருவல்லிக்கேணியில் 200-க்கும் மேற்பட்ட மேன்ஷன்கள் உள்ளன. இவை 2ஆம் 3ஆம் தலைமுறையினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இது எங்கள் தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் நான் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் அது பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டன் ஸ்டைல்லே அப்படியே தான் இருக்குது. காமன் பாத்ரூம் டாய்லெட், பழைய காலத்து மக்கள் இன்னும் வேலை தேடி வரவங்களுக்கு சென்னையில் இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து 120 ருபீஸ் தருது ரெண்ட்டு 1963. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1300-2500 இருக்குது. ஸோ வேலை தேடி வரவங்க, ஸோ ஃபீல்டில் செலக்ட் பண்ண நினைக்கிறவங்க எங்கே வந்தாலும் சென்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதில் வந்து மேன்ஷன் தான் தேடுவாங்க. ஆனால் இன்று மேன்ஷனை நிர்வகிப்பது சுலபமல்ல என்கிறார் ஷியாம். எல்லா வரி செலவுகள் போக எதுவும் மிஞ்சுவதில்லை என்ற கவலை அவர் பேச்சில் நிறைந்திருந்தது. இன்று மேன்ஷனை இப்போது சினிமா ஷூட்டிங்கிற்காக விட்டு இது நஷ்டத்தை குறைப்பதாக அவர் சொன்னார். டாக்ஸஸ், வாட்டர் டாக்ஸ், காப்பர் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணால் எனக்கு வர ரெண்டெல்லாம் எனக்கு போதுமானதாக கிடையாது.
பட் ஸ்டில் ரேராக தான் வந்து ஃபிலிம் மேக்கிங் வராங்க. அப்படி வரப்போ எனக்கு அந்த கரெக்டாக அந்த க்ரூஷியல் டைமில் எனக்கு அது யூஸ் ஆகும் அந்த ஐடி அதெல்லாம் பே பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் ஆர் டூ ப்ரொவின்ஸ் எடுத்திருக்காங்க. இம்முறை தலைமுறையாய் இதில் வேலை பார்ப்பவர்களும் கூட உண்டு. இங்கு கணக்கு எழுதும் சுவாமி ஷியாமின் தாத்தா காலத்திலிருந்தே இங்கு இருப்பவர். இங்கே இருப்பேன், அவங்க கடையில் மளிகை கடையிலையும் இருப்பேன். மேன்ஷன்களை சுத்தம் செய்யும் பாபு இங்கு வேலை பார்க்கும் இரண்டாம் தலைமுறை. ஆனால் அடுத்த தலைமுறை மேன்ஷன் கலாச்சாரத்திற்குள் ஈடுபடுமா? பெரிய கேள்விக்குறிதான் நம் கண்முன் விரிகிறது. இன்றும் பல மேன்ஷன்கள் மெல்ல நவீனப்படுத்தப்பட்டு லாட்ஜிகளாக வடிவம் எடுக்கின்றன. அப்படி ஒரு எண்ணம் ஷியாமுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்குமெனில் அதற்கு நான் இட்ட கட்டளைகளை ஷியாம் நிறைவேற்றித் தர வேண்டும் என்கிறார் சரவணன். திரைப்படத்துறையில் கேமராமேனாக பணிபுரிபவர் தான் மேன்ஷனுக்கு வந்த வரலாற்றை சுவாரஸ்யமாக பகிர்கிறார். 93 இங்கே வேறு சில பேர் தங்கியிருந்தாங்க இங்கே இந்த இதில். அவங்களோட வர்றதுக்காக தங்குறதுக்காக இங்கே வந்து, ஆனால் இங்கே வந்து மொத்தமே ஒரு 2 நபர் தான் இங்கே தங்கலாம் அப்படின்னு தான் இங்கே உள்ள கட்டளையே. அப்போ எனக்கு வேலையும் இல்லை, எதுவுமே இல்லை. பத்து எனக்கு தங்குறதுக்கோ இல்லை மாத வாடகை கொடுக்கறதுக்கோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு வருமானமே கிடையாது. அப்போ தான் நான் வேலை தேடி இங்கே வந்திருக்கேன் சென்னைக்கு. இவங்களுக்கு தெரியாமல் இங்கே தங்க ஆரம்பித்தேன். அதாவது இந்த முதலாளிக்கு நான் இங்கே தங்குறது தெரியாது. அங்கே சந்து வாசலில் நின்று அவர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் மேலே வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி உடனே வெளியில் போயிடணும். அவங்க இங்கே வரும்போது சும்மா எங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவர் போயிடுவோம். இரவு தங்குறதா இருந்தால் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் வெளியில் நிற்போம். ஏன்னா 10 மணிக்கு தான் இங்கே இருக்கிற முதலாளி வெளியில் வீட்டுக்கு போவார். அவர் போனதுக்கப்புறம் அவருக்கு தெரியாமல் மேலே ஏறி வந்து இதில் படுத்துட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மேன்ஷன் விட்டு வெளியில் போயிடுவேன். இன்று சரவணனுக்கு திருமணமாகிவிட்டது என்றாலும் இந்த அறையை காலி செய்யாமல் இருக்கிறார் அவர். பெரிய நீங்கள் ஒரு குளிர்சாதன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அங்கே தங்க சொன்னால் கூட என்னால் அந்த இரவுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மின்விசிறி ஓடிச்சுன்னா ஒரு மாதிரி சத்தத்தோடே ஓடும். இந்த சத்தத்துலேயே நான் தூங்கி பழக்கப்பட்டிருக்கேன். எனக்கு இது போடலைன்னா அந்த சத்தமும் வராத, இந்த இதுலேருந்து வர காற்று வரலன்னு தூக்கம் வராது. அதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அதை பற்றினு எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே இருக்கும்போது எனக்கு தெரியல. இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக கண்ணெலாம் கலங்குச்சு. இது ஏதோ ஒன்று இழந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ அவர் வந்து இந்த முதலாளிகிட்ட கூட நான் சொன்னேன், இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்து அப்படின்னு. இல்லை இதை விட நான் இடி சின்ன பெருசாக கட்டலான்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீ அந்த மாதிரி கட்டுறதா இருந்தால் எனக்கு இதில் இருக்கிற இதே மின்விசிறி, இந்த கதவு, இந்த இதில் என்னென்ன இந்த என்னுடைய அறையில் இருந்ததோ, நான் படித்த கட்டில், இதெல்லாம் வச்சு எனக்கு இங்கே ஒரு தனி அறை கட்டி கொடுத்துருங்க. அதுக்கு நான் எவ்வளவு தரணுமோ நான் தந்துடுறேன். இல்லை நீங்கள் அதை அந்த அறையை மட்டும் நீங்கள் விற்கிறதா இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி மின்விசிறியின் படபடப்பு அவருள் தென்பட்டது போல் இருந்தது. வெறும் செங்கற்களால் ஆன சுவர்களும் மரத்திலான ஜன்னல்களுமாய் ஒரு இடத்தை கருதாமல் வசிக்கும் இடத்தை நேசிக்கும் மனங்கள் அந்த மேன்ஷன் முழுவதும் இறைந்து கிடந்தாற்போல் இருந்தது. யாரோவாய் ஒரு நகரத்திற்கு வந்து இருக்கும் இடத்தில் ஏற்படுத்தி கொள்ளும் உறவுகள், அத்தகைய உறவுகளை முக்கியமானதாய் கருதும் சரவணன் போல பலர் இருக்கக்கூடும். ஆனால் நவீனத்துவமும் மாறும் வாழ்வியலும் அப்படியே இருக்க விட்டு விடுமா என்ன? கடந்த 10 வருடங்களில் சென்னை மிகவும் மாறிவிட்டது. ஓங்கி வளரும் கட்டடங்கள், நவீன பழக்க வழக்கங்கள் என்று எண்ணிலடங்கா மாற்றங்கள் நகரத்தின் வெளித்தோற்றத்திலும் உள்கட்டமைப்பிலும் வாழ்க்கை முறைகளிலும் வந்துவிட்டன. இப்போதைய சூழலில்
பழைய மேன்ஷன்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்று தேடினோம். அரசியல்வாதி பீட்டர் அல்போன்ஸ் தான் நெல்லையிலிருந்து வந்து தங்கிய மேன்ஷன்களை குறிப்பிட்டார். சட்டக்கல்லூரியில் அனுமதி கிடைத்தது, ஆனால் சட்டக்கல்லூரி ஹாஸ்டலில் இடம் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் அலமேலு மேன்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து என் கிளாஸ்மேட் ஒருத்தர் தங்கியிருந்தார். ஸோ அவர் மூலமாக தகவல் கிடச்சி லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட் வந்து அது காலேஜுக்கு பக்கம் போய் வாக்கே வந்துட்டு போயிடுவோம். நாங்கள் அங்கே போன பிறகு தெரிஞ்சது அங்கே வந்து நாங்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏறக்குறைய வந்து 34 பேர் இருந்தோம். '71 வந்து பொது தேர்தல், அதில் வந்து முதல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பெருந்தலைவர் காமராஜுடைய தலைமையிலான இந்த ஸ்தாபன காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து எதிர்பார விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப சாதகமாக இருந்ததுனால காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சலிப்பு, ஒரு ஏமாற்றம் இதெல்லாம் இருந்த நேரம். அதனால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எங்கேயுமே வெளியே போகலை. அவர் வந்து தேர்தல் முடிந்த பிறகு எங்கேயுமே பொதுக்கூட்டங்களில் பேசுவதில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தார். அப்பொழுது சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல் முடிந்திருந்தது. அந்த மாணவர் பேரவை தேர்தலில் முடிஞ்ச உடனே அந்த யூனியனை வந்து இனாகுரேட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜிட்ட போய் சேர்ந்து கூப்பிட்டோம். ரொம்ப வந்து ரொம்ப அவருக்கு ரிசர்வேஷன் இருந்தது, வரமாட்டேன்னு சொன்னார். பிறகு அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு பி ராமச்சந்திரன் மூலமாக பேசி அவரை சம்மதிக்க வச்சோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து வந்து அது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவர் பேசாத தலைவர் பேச போகிறார் அப்படின்னு சொல்லி அது முதல் கூட்டம் வந்து சட்டக்கல்லூரிக்குள்ளங்கிறதுனால அந்த கூட்டத்தை வந்து பெரிய பிரமாண்ட அளவில் நடத்துறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணோம். அதனுடைய எபிக் சென்டரே வந்து எங்கள் அலமேலு மேன்ஷன் தான். அந்த மீட்டிங்கில் கார்டன் ரூம் தான் நடத்தப்படும். வேற ஒரே 44 இயர்ஸ் ஆச்சு. பிறகு அந்த அலமேல் மேன்ஷன்லேருந்து நான் திரும்ப வந்து கெல்லி ஹாஸ்டல் பக்கத்தில் உள்ள பவர் மேன்ஷன் ஒன்று இருந்தது புரஷவாக்கத்தில். அந்த பவர் மேன்ஷனுக்கு வந்தோம். அங்கே வந்து இப்போ அந்த இடத்த வந்து ஒரு பெரிய ஃப்ளாட், நான் அன்றைக்கி போய் பார்க்க போனேன் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. லா காலேஜ் பழைய லா காலேஜ் மில்லர்ஸ் ரோட்டில் லா காலேஜ் ஹாஸ்டலுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருந்தது அந்த இதில். அது ஒரு பெரிய ஃப்ளாட்டாக இப்போ ப்ரொமோட் ஆகி இருக்குது. அந்த பழைய அந்த அந்த இருந்த அந்த மேன்ஷன் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அவர் சொன்ன அந்த மேன்ஷன்கள் இன்று லேடிஸ் ஹாஸ்டல் ஆகிவிட்டது. பல மேன்ஷன்கள் சிதிலமடைந்து விட்டன. மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாதது, அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இடம். பட் அந்த பழைய நினைவுகள் தான் இருந்தது. இப்போதெல்லாம் சென்னையை நோக்கி வரும் இளைஞர்கள் பெரும்பாலும் தனி வீடுகள் அல்லது அபார்ட்மெண்ட்டுகளில் 4-5 பேராக சேர்ந்திருப்பதையே விரும்புகிறார்கள். ரெண்டல் எக்கானமியில் மட்டும் இல்லை, ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு நடந்திருக்கு. பேச்சுலர்ஸ் ஒன்லி அப்படின்னு போடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்ட் அதிகமாக ஆகுது, ரெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. 10 மந்த்ஸ் அட்வான்ஸ் கொடுக்குறதுங்கிறது இப்போ இதுக்கு அப்புறம் வந்தது தான். முன்னாடி வந்து 10 மந்த்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து இது கிடையாது, இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கம்பெனி கான்ட்ராக்டில் போகுது, அவங்க கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்க. சென்னையின் வாடகை சார்ந்த பொருளாதாரத்தை இத்தகைய கட்டமைப்புகள் மாற்றுவது மட்டுமல்லாமல் மேன்ஷன் என்னும் கலாச்சார அடையாளத்தையும் மங்க வைக்கிறது. விநாயகா மேன்ஷனில் மிக அழகாக இருந்ததே அந்த கட்டட அமைப்பு தான். எல்லா திசைகளிலும் காற்று வீசும் சாளரங்கள், வெளிச்சம் விழும் முற்றம் என்று வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டடம் ஒருவேளை நவீனத்துக்கும் மாறும் காலம் வரலாம். மேன்ஷன் என்று நமது நாளைய சமுதாயத்திற்கு காட்டவாவது இந்த கட்டடங்களை நாம் பராமரிக்க வேண்டாமா? தற்பொழுது இருக்கிற சட்ட பிரகாரம் என்னன்னாக்கா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னத்தையோ ஒரு மரபு சின்னத்தையோ
பராமரிக்கணுன்னாக்கா, அரசு எடுத்து பராமரிக்கணுன்னாக்கா அது 100 வருஷத்துக்கு குறையாது இருக்கணும். அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டணமாக இருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்லன்னு வரும்போது எந்த அளவுக்கு வந்து கட்டணங்கள்லாம் இந்த 65 வருஷம்னாக்கா இது 100 வருஷத்துக்குள்ளே அது வரைய வராது, அந்த சட்ட இதில் வராது. இது வாழ்க்கையை நாம் பல விதங்களில் வாழலாம். நமக்கான சூழல்கள் அதை தீர்மானிக்கும். பிரம்மச்சாரிகளாய் அல்லது திருமணமாகியும் குடும்ப சூழல் காரணமாக இப்படி மேன்ஷன்களில் தங்கியிருக்கும் ஆண்களின் வாழ்க்கையையும் அதன் சந்தோஷத் துயர்களையும் நாம் கடந்தபடி போகலாம். அப்போது மேன்ஷன் கலாச்சாரம் நம்மை கடந்து போயிருக்கும், நமது ஊரின் பழைய திரையரங்குகள் போல.